இன் அல்ஹம்துலில்லா. பேரன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கடந்த 2019 டிசம்பர் மாதம் முதற்கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடி வரை சில வார்த்தைகளும் சில வாக்கியங்களும் நமக்கு மிகவும் பரிச்சயமானவைகளாக ஆகிவிட்டன. கொரோனா, COVID-19, தடுப்பூசி, ஆக்சிஜன் சிலிண்டர், கோவேக்சின், கோவிஷீல்டு, முகக்கவசம், படுக்கைகள் கிடைக்கவில்லை, வாழ்க்கையோடு இரண்டரை கலந்துவிட்ட வாசகங்கள், சமூக இடைவெளி, முழு ஊரடங்கு, தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு, இதுவெல்லாம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் தஸ்பீஹ் செய்வது போன்று உலக மக்களில் அதிகமானவர்களால் உச்சரிக்கக்கூடிய வாசகங்களாக ஆகிவிட்ட ஒரு நிலை. ஒரு பெருந்தொற்று சைனாவிலிருந்து புறப்பட்டது, ஊகான் மாகாணத்திலிருந்து புறப்பட்டு உலகையே இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் ஊடகங்களிலே செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, இதன் உச்சபட்சமான ஒரு விவாத பொருளாக ஆக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், பல சமூக ஊடகங்களிலே பரவி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பதே கிடையாது, எனவே நாம் கொரோனாவை கண்டு அஞ்ச தேவையில்லை, முகக்கவசம் அணிய தேவையில்லை, மருத்துவமனைக்கு செல்ல தேவையில்லை, மருந்துகள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை, சமூக இடைவெளி தேவையில்லை, ஒரு சாரார் இல்லை, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்ணெதிரிலே பார்த்து கொண்டிருக்கிறோமே, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுவது தவறு. மார்க்க ரீதியான ஒரு கருத்து யுத்தம். தொற்று நோய் கிடையாது என்று ஒரு சாரார், தொற்று நோய் இருக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பால் கொத்து கொத்தாக மக்கள் மரணித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இதை மறுக்க முடியும் என்று ஒரு சாரார். ஒரு இறை நம்பிக்கையாளர் இந்த நேரத்தில் எப்படி முடிவு செய்வது, என்ன முடிவுக்கு வருவது? மிக அழகிய முறையிலே இஸ்லாம் நமக்கு இதற்கு வழிகாட்டி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையே நமக்கு இதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அனைத்துமே கடவுள், தூணும் கடவுள், துரும்பும் கடவுள், மரமும் கடவுள் என்று அனைத்தையுமே கடவுளாக ஏற்றிருப்பது ஒரு சாரார். கடவுளே இல்லை என்ற நம்பிக்கையில் ஒரு சாரார். இருவருக்கும் மத்தியில் இஸ்லாம் ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறது, கடவுளை நம்ப வேண்டும், ஆனால் அவன் ஒருவனே. எல்லாத்தையும் கடவுள்னு சொல்றியா, அதுவும் தப்பு. கடவுளே இல்லை என்று சொல்லுவதும் தப்பு. அப்படின்னா என்ன செய்வது? கடவுள் நம்பிக்கை வேண்டும், அந்த கடவுள் ஏக பரம்பொருளாகி அல்லாஹ் ஒருவனே என்று நம்ப வேண்டும் என்று கொள்கையிலேயே நடுநிலைமையை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்திலும் நமக்கு அழகிய ஒரு போதனையை முன்வைக்கிறது. அது என்ன? இரண்டு ஹதீஸுகள், புகாரில் இடம்பெறக்கூடிய 5717 செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொற்று நோய் என்பது கிடையாது, பறவை சகுனம் என்பது கிடையாது, சஃபர் மாத பீடை என்பது கிடையாது. ஒரு கிராமவாசி கேட்கிறார், யார சொல்லல்லா, பாலைவன மான்களை போன்று துள்ளி விளையாடி கொண்டிருந்த என்னுடைய ஒட்டகங்களோடு வெளியிலிருந்து ஒரு ஒட்டகம் வந்து சேர்ந்தது, அதன் அந்த ஒட்டகத்திலிருந்து என்னுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் அந்த சொறி சிறங்கு நோய் தொற்றி கொண்டது. அப்படின்னா தொற்று நோய் இருக்குதுன்னு தானே அர்த்தம், நீங்க தொற்று நோய் இல்லைங்கிறீங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த முதல் ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்தவன் யார்? இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன? அதே புகாரியில 5729 செய்தியில பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஊரில் காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவி இருக்கிறது என்றால் நீங்களாக அந்த ஊருக்கு செல்லாதீர்கள். நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரில் அது போன்று கொள்ளை நோய்கள் பரவினால் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியேறாதீர்கள். இந்த ஹதீஸை பார்த்தா தொற்று நோய் இருக்கிறது என்று கருத்து வருகிறது. அன்பானவர்களே, இரண்டு ஹதீஸையும் இணைத்து முரண்பாடு இல்லாமல் புரிந்து கொள்வதாக இருந்தால், தொற்று நோய் இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை, தொற்று நோய் இருக்கிறது, அது தானாக தொற்றாது, அல்லாஹ் நாடினாலே தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகம், அந்த முதல் ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்தவன் யார்? இந்த ஒட்டகங்களுக்கு வேண்டுமானால் அதிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் அதற்கு நோயை கொடுத்த சர்வ வல்லமைக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறத, அந்த நோய்க்கு அந்த ஒட்டகத்திற்கு நோயை கொடுத்தவன் யார் அப்படிங்கிற பாடம் இந்த ஹதீஸில். நோய் பரவக்கூடிய ஊருக்கு நீங்களாக செல்லாதீர்கள், அதனுடைய அர்த்தம் என்ன? ஒலா தக்குத்துலு அம்புசக்கும், அல்லாஹ் குரான்ல சொல்றான் 4:29 வசனத்துல, உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள். ஒரு ஊரிலே நோய் பரவி இருக்கிறது, மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் பார்த்துக்குவான், நான் போவேன், அப்படியும் போகக்கூடாது. நீங்க வசிக்கக்கூடிய ஊரிலே நோய் பரவுகிறதா, நீங்கள் வெளியேறி அதன் மூலம் அந்த தொற்று கிருமிகளால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற பயம் ஒரு புறம் இருந்தும், அல்லாஹ் நாடாத வரைக்கும் வராது, நான் போகத்தான் செய்வேன், அப்படியும் போகக்கூடாது.
ஒலா துல்கு பி ஐதீக்கு மில தஹலுகா இரண்டாவது அத்தியாயம் 195வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் நாசத்திலே போட்டுக் கொள்ளாதீர்கள். சுருக்கமாக சொன்னால், நோய் கிருமிகள் மூலமாக தொற்றும் என்பதிலே மாற்று கருத்தில்லை, ஆனால் நம்பிக்கையை நோய் மீது வைத்து விடாமல், நோய் வராமல் இருப்பதற்கு முன்னேற்பாடாக என்னால் இயன்ற அளவிற்கு தூய்மையாக இருப்பது, மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது, அரசு மற்றும் மருத்துவத்துறை சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துவது, அதற்கு பிறகும் எனக்கு நோய் வருமேயானால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்ல வேண்டுமே தவிர, இதனால் வந்தது அதனால் வந்தது என்று அல்லாஹுவை விட்டுவிட்டு யார் யார் மீதோ நம்பிக்கை வைப்பது, யார் யாரையோ காரணமாக சொல்வது தவறு என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கையை உள்ளத்தில் சரியாக பதிய வைத்து கொண்டால் தொற்று நோய் பற்றிய பார்வையிலே தெளிவு ஏற்பட்டுவிடும். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.